சிறந்த மாணவராக என்ன செய்யணும்? படிக்கும் போது நல்லா டவுட் இல்லாம நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கணும். வாழ்நாள் முழுவதும் சிறந்த மாணவராக படிப்போட ஒழுக்கமும் இருக்கணும். ஒழுக்கம்னா என்ன? அடக்கத்தோட இருக்கிறது, பொறாமப்படாம இருக்கிறது, கோபப்படாம இருக்கிறது, பரவச் பேசாம இருக்கிறது. ஒழுக்கத்தை எல்லா சூழ்நிலையிலையும் கடைபிடிக்க முடியுமா? பதிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேடினும் அப்படியே துணை. எந்த கஷ்டம் வந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். நாங்கள் ரெண்டு பேரும் ஐடி திருக்குறள் சேர்ந்து நிறைய திருக்குறள் கற்றுக்கிட்டோம். அது மூலமாக நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கல்வி வந்து நம்ம இரண்டு கண்கள் மாதிரி. அப்படிப்பட்ட கல்வியை எப்படி படிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கற்க கசதல கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. அதாவது படித்ததற்கு தகுதியான புத்தகங்களை படிக்க வேண்டும். அதுவும் சந்தேகம் இல்லாமல் புரிந்து படிக்க வேண்டும். இது போன்ற பல நல்ல குறள்களை நமக்காக எழுதிய திருவள்ளுவர் தாத்தா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இது போலவே நாங்கள் வாழ முயற்சியும் செய்து வருகிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் என்னன்னு சொல்லவா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நல்நயம் செய்து விடல். அதாவது நம்மளுக்கு யாராவது துன்பம் செஞ்சாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவங்க திருப்பி பழி வாங்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம அவங்கள பழி வாங்குறதுக்கு பதிலாக அவங்க வெக்கப்படும்படியாக அவங்க நம்ம நல்ல விஷயத்த செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்னோடய ஸ்கூலில் வந்து தமிழ்னு ஒரு சப்ஜெக்டே இல்லை. அவங்க வந்து அந்த சப்ஜெக்டை சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா என்னோடய ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியம், நான் வந்து துபாயில் இருக்கேன். ஆனால் இந்த திருக்குறள் அமைப்புக்கு சேர்ந்துறதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா வந்து எனக்கு நிறைய எழுத்துக்கள் எல்லாம் சொல்லி தந்துருந்தார். அப்போ எனக்கு வந்து ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு தமிழ் வந்து முழுமையாக பேச முடியல. இந்த திருக்குறள் அமைப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு தமிழ் மேலே ஆர்வமும் வந்துச்சு, பாசமும் வந்துச்சு. இந்த திருக்குறள் குரூப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணோடனே எனக்கு நான் வந்து தமிழ் கூட ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு தவிர எனக்கு நிறைய மாரல் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி தத்துச்சு. நான் முதல்லையா தமிழை மனப்பாடம் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஐடிஎஸ்ல திருக்குறள் படிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லவே தமிழை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கவோ எழுதவோ கற்றுக்கிட்டேன். லாஸ்ட் சம்மர் வெக்கேஷனில் இந்தியா போனபோது அங்கே நடந்த ஒரு விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் திருக்குறள் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் சொன்னாங்க, நீ ஒமானில் இருந்துக்கிட்டு இவ்வளோ அழகாக திருக்குறள் படிக்கிறியே, வெரி கிரேட்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த அட்வான்ஸ் லைஃப்பில் போய் எதுக்கு தமிழுக்கு போய் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஏன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு திருக்குறளில் இருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன், நல்ல பண்புகளை கற்றுக்கிட்டேன், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டேன், நான் அறிவு திறமையை வளர்த்துக்கிட்டேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திருக்குறளில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்பில் ஒரு வழிகாட்டியாக ரோல் மாடலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மெத்திலன் ராஜன். என் பேர் பேச்சி செல்வம். எப்பொழுதும் சிறந்த மாணவராக என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஐடிஎஸ் குரூப்பில் நானும் என் தம்பியும் இருக்கோம். அதில் கற்றதும் பெற்றதும் என்ன அப்படின்னு நானும் என் தம்பியும் சொல்ல போகிறோம். இப்போ என் தம்பி என்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறான். அதுக்கு நான் திருக்குறள் மூலமாக பதில் சொல்ல போகிறேன். அண்ணன் அம்மா எப்போ பார்த்தாலும் பொறுமையாயிரு பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கண்ணே. என் கிளாஸில் ஒரு பையன் என்னை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காண்ணே, இதுக்கு என்னென்ன பண்ண? அம்மா உன் நல்லதுக்காக தான் பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ நம்ம வள்ளுவரையா கூட ஒரு குறளில் சொல்லியிருக்காங்கல்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அதாவது நம்ம பூமியை எவ்வளோவான தோண்டினா கூட அது பொறுமையாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் பொறுமையாக இருக்கணும்.
எப்பொழுதும் சிறந்த மாணவராக திகழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள். அந்த தலைப்புல இப்ப என்னோட குழந்தைங்க கீதாஞ்சலியும் மோகித்தும் திருக்குறள் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த குரூப்ல அவங்க என்ன கற்றுக்காங்க பெற்றிருக்காங்க பார்த்தா, கற்றதுன்னா அவங்க இன்னும் கற்றுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெற்றதுன்னா நிறைய சொல்லலாம். எப்படின்னா நான் வந்து திருக்குறள் வந்து வெறும் மனப்பாடமாக தான் படித்தேன், ஆனால் என் குழந்தைங்க அந்த திருக்குறளை வந்து ஒரு ஒரு குறளுக்கும் அதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க படிப்பாங்க. என் பெயர் சுதா. ஐடிஎஸோட சிறந்த மாணவராக என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறளை என்னுடைய குழந்தைகள் கமலேஸ்வர், சர்விகா ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. இந்த அற்புதமான தொண்டால் பயன்பெற்றது எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 3 பேர் என்னையும் சேர்த்து. இதற்கு நாங்கள் அனைவரும் நன்றி என கூறினால் நிச்சயம் போதாது. இருந்தாலும் இந்த திருக்குறள் தொண்டாற்றியோரும் திருமதி மோனவழி தங்கமணி அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த குரல் கூறும் பெற்றோர்க்குள் இந்த முயற்சி எங்களை மகிழ்விக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எப்பொழுதாவது அறியாமல் சிறு தவறு செய்தாலும் எங்களுடைய குழந்தைகள் என்னை சுட்டிக்காட்டும் அளவிற்கு இந்த முயற்சியால் நாங்கள் பயனடைந்துள்ளோம். இந்த பயிற்சியால் எங்களுடைய குழந்தைகள் திருக்குறள் மட்டும் சொல்வதோடு இல்லாமல் அதன் பொருள், அதற்கேற்ப கற்பனை கதை, ஓவியங்கள் ஆகியவற்றில் ஈடுபடுவதால் அவர்களுடைய கற்பனை திறன் அதிகரித்துள்ளது. திருவள்ளுவரை தாத்தா என்று அறிமுகம் செய்ததால் அவரும் எங்கள் குடும்ப உறுப்பினர் என்ற அளவிற்கு இன்று நாங்கள் உணர்ந்துள்ளோம். திருக்குறள் தொண்டாற்றி வரும் ஐடிஎஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என் பேர் சுபாஷினி பன்னீர்செல்வம். நான் கடந்த 3 வருஷமாக ஐடிஎஸ்ல சேர்ந்து திருக்குறள் வகுப்பு படிச்சிட்ருக்கிறேன். நான் ஐடிஎஸ் மாணவின்னு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. என்னுடைய குழந்தையோட பெயர் வந்து சண்முகப்ரியா. அவளும் வந்துட்டு இது 2வது வருஷம் ஐடிஎஸ்ல திருக்குறள் வகுப்பு சேர்ந்து படிச்சிட்ருக்கிறா. நான் என்னுடைய குழந்தைகிட்ட திருக்குறள் வகுப்பு சேர்ந்த பிறகு ஏற்பட்ட மாற்றம் என்ன பார்த்தேன்னா, முன்னாடிலாம் காம்படிஷன் போனால்னா வந்து இப்போ தோத்துட்டாள்னா அவள் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அதாவது நம்ம வந்துட்டு தோத்துட்டோமே அப்படின்ற வந்து வருத்தப்படுவாள். ஆனால் இப்போ வந்துட்டு தோத்தாலும் மறுபடி நம்ம வந்துட்டு திருப்பி அடுத்த முறை இன்னும் அதிகமான எஃபர்ட் போட்டு நம்ம ஜெயிக்கலான்ற கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அவகிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதை வந்து இந்த திருக்குறள் வகுப்பு சேர்ந்தது மூலமாக அவகிட்ட அந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது.